ஹாய், டாக்டர் அருணா விஜய் ஹியர். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில். ஸோ நான் லாஸ்ட் வீடியோலே சொல்லியிருந்தேன், நான் அடுத்து வந்து இப்போது குழந்தைகளுக்கு வந்து இந்த ஸ்க்ரீன் டைம் அதிகமானனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம். ஸோ அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சைல்டு சைக்கியாட்ரிஸ்ட் விக்டோரியா டங்க்லே அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா, ஒரு புதுசாகவே ஒரு சிண்ட்ரோமை பற்றி வந்து அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி, ஏன்னா அவங்க வந்து நிறைய வந்து லாஸ்ட் இயர் வந்து நிறைய கேசஸ் வந்து ஓவர் டயக்னோஸ்ட் அஸ் சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம்ஸ் குழந்தைங்கள அப்படிங்கிற மாதிரி இருந்தனால வந்து அவங்க ஒரு ரிசர்ச் பண்ணி அவங்க வந்து ஒரு புது டேர்ம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து நிறைய புக்ஸ் கூட அந்த மாதிரி எழுதியிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ நான் அதெல்லாம் அவங்களோட ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இதை பற்றி பேசுகிறேன். ஸோ அவங்க வந்து அதுக்கு வந்து என்ன பேர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, வந்து எலக்ட்ரானிக் ஸ்க்ரீன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அது வந்து எகெயின் எதனால அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நான் முதல்ல பேசின மாதிரியே தான், பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சைக்கியாட்ரிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நிறைய விஷயங்கள் அதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறாங்க, எகெயின் வந்து நம்மளோட இந்த ஸ்க்ரீன் டைம்னால குழந்தைங்களுக்கு வந்து ஓவர் ஸ்டிமுலேஷன் ஆஃப் தி நர்வஸ் சிஸ்டம். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இது வந்து இது வந்து ரொம்ப அதிகமாக வந்து பிரெயின் வந்து ஸ்டிமுலேட் ஆகிறனால அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து நான் சொன்ன அந்த டோபமைன், ஜிஏபிஏ அந்த மாதிரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுக்கக்கூடியது. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு அடிக்ஷன், அதாவது வந்து ஃபீல் ஹாப்பி ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறது. அதாவது ஒரு கொலோக்கியல் டேர்மில் சொல்லணும்னா, அப்படியே ஒரு டோபமைன் இன்க்ரீஸ் இருந்துச்சுன்னா யூ ஃபீல் குட். ஸோ குழந்தைங்க வந்து அந்த ஸ்க்ரீன் டைமில் பார்த்து பார்த்து வந்து அந்த அந்த பிடிச்சி போய் அவங்க வந்து ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப ஹாப்பியாகவே இருந்துட்டு இருக்கனால, அது வந்து ஓவராக சிமிலர் அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் வந்து அது தேவையாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் அதுலேருந்து அந்த ஸ்க்ரீன் டைம்லேருந்து கட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்னமும் எல்லாமே போன மாதிரி ஒரு ஃபீலிங். அதனால தான் வந்து இப்போ நீங்கள் வந்து குழந்தைங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க, ஏதோ நீங்கள் சாப்பிட கூப்பிடுறீங்க, ஆனால் இந்த வர்றேன் இந்த வர்றேன் இந்த வர்றேன் கேம்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த 5 minutes ஐ வில் பி தேர் அப்படிம்பாங்க, 5 நிமிஷத்துல வந்துடுறேன், நீங்க வெயிட் பண்ணுங்க. இல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அதை எடுத்துக்கிட்டே சாப்பிடறதுக்கு வருவாங்க. அது ஏன்னா அவங்களால அதுல இருந்து வர முடியல, அந்த ஒரு இதுல இருந்து. இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் தான். குழந்தைங்களை சொல்லி இது ஏன் அப்படின்னா வந்து அந்த மாதிரி வந்து அந்த நம்ம ஒரு விஷயங்களை பாக்குறப்போ நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பயாலாஜிக்கல் சேஞ்சஸ், கெமிக்கல், நம்ம உடம்புல வந்து நிறைய பிரெயின்ல வந்து கெமிக்கல் திங்ஸ் அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்லாம் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது. நம்ம வந்து அதை ரியலைஸ் பண்றதுல நம்ம சாதாரணமாக வந்து பேரண்ட்ஸ் வந்து இதை நம்ம வந்து ஒரு சும்மா கண் பார்வை, கண்ணாடி, கண்ணாடி இப்போ என்ன சொல்றது, நிறைய பேர் கண்ணாடி போறதுக்கு காரணம் வந்து நம்ம வந்து கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்றதுனால அந்த மாதிரிலாம் நம்ம நினைக்கிறோம். அது வந்து ஒரு காரணமா இருந்தாலும், கண் பார்வை வந்து ஒரு இதுவா இருந்தாலும், கண்ணை விட இது வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு வந்து ஒன்றும் பயங்கரமா இந்த ஸ்கிரீன்ல இருந்து வந்து உங்களுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணி உங்களுக்கு கண்ணு பிரச்சனைகள் வரப்போறது இல்லை. அன்லஸ் அதர்வைஸ் ஏற்கனவே வந்து கண்ணுல ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைகளா இருந்தாலொழிய உங்களுக்கு வந்து கண்ணுக்கெல்லாம் பிரச்சனைகள் வந்து இந்த ஸ்கிரீன் டைம்னால வரப்போறது கிடையாது. ஸ்கிரீன் டைம்னா இந்த வரப்போறது கிடையாது. ஸோ இதனால வரக்கூடிய மேஜர் ஹெல்த் ப்ராப்ளம்னு நான் பாக்குறது பொட்டன்ஷியல் ஹேசர்ட், அதாவது வந்து என்னன்னு பாக்குறது இப்போ ரிசர்ச்சர்ஸ் இந்த மாதிரி சைக்கியாட்ரிஸ்ட் இவங்க எல்லாம் பாக்குறது என்ன அப்படின்னா வந்து இந்த மென்டல் அண்ட் பிசிக்கல் இஷ்யூஸ். அது பிசிக்கல் இஷ்யூஸ் நான் சொன்ன மாதிரி வந்து ஒபீசிட்டி கட்டாயமா ரைஸ்ல இருக்கிறது காரணம் வந்து இந்த ஸ்கிரீன் டைம் தான், வெளியில போய் விளையாடாம இருக்கிறது. இவங்க சைக்கியாட்ரிஸ்டா இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க வந்து என்ன பண்றாங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த நர்வஸ் சிஸ்டம்ஸ் வந்து இந்த மாதிரி ஓவர் ஸ்டிமுலேட் ஆகிறதுனால இந்த மாதிரி வந்து இட் இன்ஃப்ளூன்ஸ் அந்த மூட் சேஞ்சஸ், பிஹேவியரல் சேஞ்சஸ், இரிட்டபிளா இருக்கிறது, இது எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு இருக்கு அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இதை வந்து ஒரு நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்து அவங்க வந்து ரிசர்ச்ல வந்து இதை வந்து ஒரு சிண்ட்ரோம், எலக்ட்ரானிக் ஸ்கிரீன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ்ல எல்லாமே வந்து ரிசர்ச் பண்ணாங்க, வந்து அயோவால யூனிவர்சிட்டியில அந்த மாதிரியில. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன சொல்றாங்கன்னா, குழந்தைங்க வந்து சின்ன வயசுல வந்து அதுங்க வந்து நிறைய இந்த மாதிரி ஸ்கிரீன்ஸ் பார்த்து இந்த டேப்லெட்ஸ் பேட் ஐபேட்ஸ் அந்த மாதிரிலாம் பாக்குறப்போ வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி என்ன சொல்றது, அவங்களோட கிரியேட்டிவா அவங்க வந்து ஒரு இமேஜினேட்டிவ் வேர்ல்டு குழந்தைங்களுக்குன்னு ஒன்று இருக்கும் இல்லை, இந்த மாதிரி ஸ்கிரீன்ஸ் எல்லாம் இல்லாம அந்த மாதிரி இதை வந்து இது கம்ப்ளீட்டா வந்து கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணிட்டு அந்த
ஸ்க்ரீனு மேலே வந்து ஒரு அடிக்ஷனை தூண்டிருச்சிருது, தூண்டி விடுது இந்த ஹார்மோன்ஸ், இந்த கெமிக்கல் சேஞ்சஸ் வந்து. ஸோ அவங்களுக்கு வந்து ரியலாக ரியலிஸ்டிக்கான அவங்களோட திங்கிங், அந்த நேச்சுரலாக வரவேண்டிய ஒரு கிரியேட்டிவ் எபிலிட்டி, குழந்தைங்களுக்கு அந்த லேர்னிங் எபிலிட்டி, அந்த கர்வ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து குறைய ஆரம்பிச்சிருது. அதனால தான் வந்து இந்த ஸ்கூல் ப்ராப்ளம், சோஷியல் ப்ராப்ளம்ஸ், குழந்தைங்களுக்கு வந்து இப்போ நிறைய ஸ்கூல் ப்ராப்ளம், சோஷியல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதை எல்லா பேரண்ட்ஸும் ஒத்துப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ எல்லாத்துக்குமே காரணம் வந்து இதைத்தான் சொல்கிறாங்க, இந்த ஓவர் ஸ்டிமுலேஷன். அதாவது அதிகமாக வந்து நம்மளோட மூளை வந்து இந்த ஸ்க்ரீனை பார்க்குறனால நம்ம குழந்தைங்களுக்கு வந்து தூண்டு விட்டு அதனால வரக்கூடிய அந்த கெமிக்கல் சேஞ்சஸ், அந்த சேஞ்சஸ்னால வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த பிரெயினே வந்து டிஸ்ரெகுலேட் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக், இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து என்ன பிரச்சனைகள் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஆங்ஸைட்டி, சேஞ்ச் இன் த மூட்ஸு, இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் கிடையாது, ஒரு இன்னொருத்தரோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியாது. குழந்தைங்களுக்கு வந்து ஸ்லீப்பிங் டிஸார்டர்ஸ், அதை நான் சொன்ன மாதிரி மெலட்டோனின் ப்ராப்ளம் சொன்னேன் இல்லையா, அதனால வரக்கூடிய தூங்காமல் இருக்கிறனால, எப்போ பார்த்தாலும் ஃபோனை பச்சிக்கிட்டு, ராத்திரில நீங்கள் பார்க்காதப்போ ஃபோனை யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணுறனால வந்து தூக்கம் இல்லை, அந்த தூக்கம் இல்லாதனால வந்து ஒரு மாதிரி வியர்டாக பிஹேவ் பண்ணுறது, லேர்னிங் டிசபிலிட்டி, இந்த மாதிரி வந்து பியர் ப்ரெஷர் வேற அதிகமாயிடுது. அடுத்த நாள் போய் என்ன பேசுறது அப்படின்னா வந்து நீ என்ன வீடியோ கேம் வச்சிருக்க, நான் என்ன வீடியோ கேம் வச்சிருக்கேன், உங்க அப்பா அதை வாங்கி கொடுத்தாரா, எங்க அப்பா இதை வாங்கி கொடுத்த, இதுதான். ஸோ இந்த கம்பாரிசன்ஸ், இந்த இது இதெல்லாம் தான் ஜாஸ்தியா இருக்குது. அதர் தென் நார்மலா அந்த வயசுல என்ன பண்ணணுமோ அதை விட்டுறாங்க. இதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் தான், பட் இட் சுட் நாட் பி தி ஒன்லி லைஃப். அது மட்டுமே வாழ்க்கை கிடையாது, இது வந்து ஒரு வாழ்க்கையோட ஒரு அங்கமா, சின்ன அங்கமா தான் இருக்கணும். இந்த ஸ்கிரீன் டைம், குழந்தைங்க வந்து வீடியோ கேம்ஸ் விளையாடுறதோ எதா இருந்தாலும் ஒரு சின்ன போர்ஷன் தான் இருக்கணும். ஒரு 24 hours சைக்கிள் ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா இட் ஷுட் பி லிமிட்டட். அதர் தென் அவங்களோட ஸ்கூல் பர்பஸ்க்காக பண்றது அண்ணில வந்து பாத்தீங்கன்னா மித்த இதுல வந்து கொஞ்சம் வந்து நம்ம வந்து லிமிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்ப இந்த குழந்தைங்க வந்து உங்க என் குழந்தைக்கு இது வந்து இது வருமா, இது வந்து ரிஸ்க்ல இருக்கா அப்படின்னா வந்து இந்த சிம்டம்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்க டீச்சர்ஸ், இப்ப நீங்களே ஒரு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் போனீங்கனாலோ இல்ல நம்மளே பேரண்ட்ஸே நம்மளே வீட்டுல பாக்கலாம். இது வந்து எஸ்பெஷலா வந்து ஆம்பளை குழந்தைங்கள வந்து ஜாஸ்தியா வரும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நிறைய வந்து இந்த பிஹேவியரல் டிசார்டர்ஸ் சொல்லக்கூடிய இந்த அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் அப்படின்னு ADHD அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ஆர்டிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்ஸ், அதாவது அது நம்ம தனி டாபிக்கா பேசலாம் ஆர்டிசம் பத்தி, பட் அந்த ஆர்டிஸ்டிக் ஸ்பெக்ட்ரல் டிசார்டர்ஸ்ல வந்து நிறைய இந்த மாதிரி சேஞ்சஸ் வருது. ஸோ இதுல என்ன ஒரே ஒரு சின்ன விஷயம் நான் சொல்ல இது பண்ணனா, இந்த மாதிரி கிட்ஸ் ADHD ஆர்டிஸ்டிக் ஸ்பெக்ட்ரல் டிசார்டர்ஸ் வந்து சில குழந்தைங்களுக்கு வந்து ஒரு குட்டியா ஒரு ஒரு சின்ன விஷயமா வந்து அவங்களுக்கு டெவலப்மெண்ட்டா ஒரு சான்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களை வந்து இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்கிரீன் டைம் அதிகமா இருக்கிறனால வந்து அது ஃபுல் ப்ளோன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதை மாதிரி ப்ரீ டிஸ்போசிஷன் நாங்கள் சொல்லுவோம். அதாவது வந்து இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இப்போ நம்ம நார்மலாக வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீன் டைமை குறைச்சி நம்ம ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டி மிங்கிள் பண்ணி வைக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து அதை வந்து அதை மறைஞ்சிட்டு அவங்க நார்மல் குழந்தைங்களா வளர ஆரம்பிப்பாங்க. பட் அந்த மாதிரி குழந்தைங்க ப்ரீ டிஸ்போசிஷன் இருக்கிறவங்கள நமக்கு தெரியாமல் நம்ம ஸ்க்ரீன் டைம் அதிகமாகறப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகள், அந்த ஆர்டிஸ்டிக் டிசார்டர்ஸ், ADHD வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா வந்து அவங்க வந்து நேருக்கு நேர் பார்த்து பேசுறது கிடையாது, ஐ கான்டாக்ட் பண்றது கிடையாது, நிறைய வெர்பலா பேச மாட்டாங்க, வந்து மூஞ்சி நிமித்தி பார்த்து பேசுறது கிடையாது, ஒரு சோசியலா வந்து எல்லார்கிட்டையும் பழகிறது, எல்லா குழந்தைங்களோடையும் போய் விளையாடுறது, அதெல்லாம் அந்த மாதிரி பிஹேவியர் எல்லாம் கம்ப்ளீட்டா வந்து ஆப்சென்ட் ஆயிடும். இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி ஒரு மைல்டான ஒரு 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 பிரச்சனை இருக்கிற குழந்தைக்கு இந்த மாதிரி இது அதிகமாகறப்ப வந்து இந்த நர்வஸ் சிஸ்டம் டிஸ்டர்பன்ஸ்னால இது வந்து அதிகமா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு இது வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த குழந்தைங்க இப்போ நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லாருமே நீங்கள் கேட்கலாம், என்ன நீங்கள் எல்லாமே நெகட்டிவாக சொல்கிறீங்க, இப்போ என்னோட எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் வந்து என் குழந்தை பார்க்கறதுல வந்து எனக்கு வந்து நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது, என் குழந்தை அதுலேருந்து நிறைய கற்றுக்குறான் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் ஆனால் வந்து ஓகே, பட் அதையும் வந்து வந்து லிமிட் பண்ணணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன எஜுகேஷ்னல் கண்டென்ட் பார்க்குறாங்க அதனால வந்து அவங்களுக்கு பெனிஃபிட் தானே அப்படின்னு கேட்கலாம். பட் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் லிமிட் செட் பண்ணணும். நீங்கள் வந்து அவங்க என்ன கண்டென்ட் பார்க்குறாங்கிறத பற்றி நான் பேசலை, எவ்வளோ ஸ்க்ரீன் டைம் அவங்க எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்குறோம். எவ்ரி திங் வந்து ஒரு ஓகேவா ஒரு மாடரேஷன், அதான் நான் சொன்னேன் அளவுக்கு மிஞ்சினால் அமிதமும் நஞ்சு, அது மாதிரி தான்
இதே அதே பாலிசி தான் இங்கேயும் அடாப்ட் பண்ணணும் நீங்கள். அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு புக்கில் நிறைய படிக்க சொல்லுங்கள், படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு இதுக்கெல்லாமே ஒரு செட் பண்ணுங்க டைம். நீங்கள் வந்து இன்னைக்கு இந்த நீங்கள் வந்து இந்த ஒரு மந்த் ரெண்டு மந்த்துக்கு வந்து இந்த புக்ஸ் வாசிக்கணும், நீ வந்து இதை பற்றி உன்னோட வியூஸ் ரிவ்யூஸ் கொஞ்சம் நீ உன்னோட எழுது, அப்போ கொஞ்சம் கிரியேட்டிவிட்டி வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பசங்க வயசில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு புக் கிளப் மாதிரி வைக்கலாம், ஒரு ரைட்டிங் கிளப் மாதிரி வைக்கலாம். ஸோ இது மாதிரிலாம் வச்சு குழந்தைங்களை வந்து கொஞ்சம் அதை டைவெர்ட் பண்ண பாருங்கள் ஸ்க்ரீன் டைம்லேருந்து. ஸோ ஒரு புக் கிளப்ஸ் மாதிரி வச்சு வீக்லி ஒன்ஸ் புக் ரீட் பண்ணுறது குழந்தைங்களோட, எல்லா குழந்தைங்களும் நான் இந்த புக் ரீட் பண்ணேன், நான் இந்த புக் ரீட் பண்ணேன், இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இதை பற்றி ஒரு பேப்பர், இது மாதிரி வந்து நீங்களாக வந்து யூ ஹாவ் டு ஃபைண்ட் சொல்யூஷன்ஸ். நம்மளா வந்து நம்மளோட லிவிங் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, ஒரே உங்கள் வயசு குழந்தைங்க மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணலாம். இல்லை வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு டவுன் ஏரியாவில் இருக்கீங்கன்னா உங்கள் தெருவில் இருக்கிற பசங்க, இப்போ நிறைய வந்து இந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து இப்போ பெண்கள் எல்லாம் ஒரு ஃபோரம்ஸ் மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி புதுசு புதுசாக நமக்கு லைஃப் ஸ்டைல் மாறுதல்னால வந்து பிரச்சனைக்கு நம்ம தான் புதுசு புதுசாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு குரூப் கிரியேட் பண்ணணும். இப்போ விமன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் மாதிரி ஒரு கிரியேட் பண்ணி ஒரு ஒரு குழந்தைங்க இல்லை டீச்சர்ஸ் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்க உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்கிற ஏஜில் இருக்கிற குரூப்பில் குழந்தைங்க அந்த மாதிரி, இல்லை ஒரு வீக்லி ஒரு ஃபேமிலி விசிட்ஸ் இந்த மாதிரி உள்ள உங்கள் ஃபேமிலி கசின் சம்திங் லைக் தட், நீங்கள் ஏதாவது ஒரு யூனிக்காக வந்து ஒரு கிரியேட்டிவாக பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் திங்க் பண்ணி கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து கொஞ்சம் டிவியேட் பண்ணலாம் குழந்தைங்கள. ஆக்டிவ் ஸ்க்ரீன் டைம் பேசிவ் ஸ்க்ரீன் டைம் நான் சொல்லியிருந்தேன். ஆக்டிவ்னா நான் சொன்னது தான், அகெயின் வந்து ஆக்டிவாக வந்து அவங்க வந்து எவ்வளோ என்கேஜாக இருக்காங்க, கேம்ஸ் விளாட்றாங்க, அதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். பேசிவ்ங்கிறது வந்து ஜஸ்ட் வாட்சிங் டிவி, வாட்சிங் மூவிஸு ஒரு மாதிரி அந்த மாதிரி பண்ணுறத நான் சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம வந்து எதாக இருந்தாலுமே கம் டுகெதர் தான் நான் சொல்கிறேன் ஸ்க்ரீன் டைம், அது ஆக்டிவாக இருக்கலாம் பேசிவாக இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம், டுகெதர் வந்து ஸ்க்ரீன் டைமை வந்து நீங்கள் குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்கு, இப்போ வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, இப்போ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த டாக்டர் இந்த எலக்ட்ரானிக் ஸ்க்ரீன் சிண்ட்ரோம் அப்படிங்கிற இதை வந்து காயின் பண்ண அந்த டேர்மை காயின் பண்ண அந்த டாக்டர் விக்டோரியா டங்க்லே அவங்களே வந்து அதுக்கு ஒரு ரெமெடி மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க அவங்க புக்ஸில். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஃபாஸ்டிங் அப்படின்னு, அதாவது என்னென்னா சத்தமாக இந்த எந்த விதமான இந்த டிவைசஸும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக வந்து குழந்தைங்களை வந்து அதுலேருந்து டேக் அவுட் பண்ணுது ஃபாஸ்டிங் விரதம், அதாவது வந்து கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் வந்து அதை எடுத்துடணும் ஒரு 3-4 weeks வந்து. இப்போ நான் சொல்கிறேன் இது அவங்க சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக இந்த மாதிரி குழந்தைங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்னால. சரி, இது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம படிக்கிறப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பீடியாட்ரிஷியன் உங்களுக்குன்னு இருப்பாங்க, ஒரு குழந்தைகள் டாக்டர்கிட்ட நீங்கள் போயிட்டுருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளையும் டிஸ்கஸ் பண்ணணும். நம்ம வந்து நான் ஏற்கனவே நான் நிறைய விஷயங்கள் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் குழந்தைங்களை பற்றி பேசுகிறப்பெல்லாம், நீங்கள் குழந்தைங்க டாக்டர்கிட்ட போகிறது ஒன்லி தடுப்பூசி போட்டுக்கிறதுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது வந்து நிறைய பெரிய பெரிய தப்பு பெற்றோர்கள் நினைக்கிறது. அது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம இப்போ அந்த தடுப்பூசி போடுறதுக்காக தான் நம்ம குழந்தைங்க டாக்டர்கிட்டே போகிறோம் அப்படிங்கிறவங்கிறது வந்து நிறைய பெற்றோர்களோட மிஸ்கன்செப்ஷன். அது தயவுசெய்து வந்து அதை மாற்றிக்கங்க. நம்ம குழந்தைங்களை வந்து ஓவரால் ஒரு செக்கப்புக்காக தான் நம்ம பீடியாட்ரிஷனை கூட்டிகிட்டு போகணும். நம்மளுக்கு ஏதாவது வேறு இந்த மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கல் பிரச்சனைகள், மென்டல் பிரச்சனை, ஃபிசிக்கல் பிரச்சனை எதாக இருந்தாலும் நம்ம பீடியாட்ரிஷன் கிட்ட போய் என்ன நடக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க வந்து அதுக்கு வந்து அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கிறனால. ஸோ இப்போ இது வந்து நான் சொன்ன மாதிரி சிம்பிளாக இந்த மாதிரி இந்த ஸ்க்ரீன் டைம்னால மட்டும் இந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அக்ரெசிவ்னஸ் வந்திருக்கலாம். ஸோ இந்த எலக்ட்ரானிக் ஃபாஸ்டிங் 3-4 weeks அப்படிங்கிறாங்க அந்த டாக்டர். 3-4 weeks வந்து எலக்ட்ரானிக் ஃபாஸ்டிங் கொடுத்தா அவங்களோட ரிசர்ச் ஸ்டடியில் வந்து குழந்தைங்க வந்து தேவர் பேக் டு நார்மல் அப்படிங்கிறாங்க. அதாவது வந்து பயங்கரமாக வந்து ஸ்கூலில் பெர்ஃபார்மன்ஸ் லோவாக போய் ரொம்ப அக்ரெசிவாக இருந்த குழந்தைங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் வந்து அவங்க ரிசர்ச்சில் வந்து ஸ்டடியில் வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராமில் இனிஷியேட் பண்ணிட்டு பண்ணதில் அவங்க வந்து பயங்கரமான எனக்கு ரிசல்ட்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேலும் வந்து டக்குன்னு திருப்பி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த 2-3 3-4 weeks வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கம்ப்ளீட்டா அவங்களை டிவைஸ்லேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் வந்து நீங்க டிசைன் பண்ணணும். உங்க ஃபேமிலியா சேர்ந்து இப்போ ஒரு தாத்தா பாட்டி எல்லாரும் இருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு அவங்களோட சேர்ந்து அந்த குழந்தைங்களை டெய்லி ஒரு இன்ட்ராக்ட் பண்ண விடுறது, வெளியூர் ஒரு டூர் போறது, ஒரு நேச்சுரல் ஒரு இது கூட்டிட்டு போறது, குழந்தைங்களுக்கு நீங்க உட்காந்து
புக்ஸ் படிக்கிறது, அவங்களோட சேர்ந்து விளையாடுறது. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நீங்க பேரண்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ரோல் மாடலா இருக்கணும். குழந்தைங்க மேல தப்பே கிடையாது, பேரண்ட்ஸ் மட்டும்தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். நம்ம நம்ம வேலையை குறைக்கணுங்கிறதுக்காக இது எல்லாத்தையும் குழந்தைங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டுறோம். அதுக்கப்புறமேல அதுங்க இப்படி மாறிடுச்சு மாறிடுச்சுன்னு சொல்லி நம்ம புலம்பிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு காரணக்கர்த்தா வந்து நம்ம தான். ஸோ நம்ம தான் இதுக்கு வந்து வேஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த டாக்டர் சொன்ன மாதிரி எலக்ட்ரானிக் ஃபாஸ்டிங் ஒரு 3-4 weeks பண்ணலாம். இல்லை இதெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் மைல்டாக இருக்கிறப்பே இப்போ நீங்கள் நான் சொன்னதை வச்சு குழந்தைங்களுக்கு யாராவது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் டைமை வந்து ரெடியூஸ் பண்ணுங்க. அது நான் சொன்ன மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு கட்டாயமாக வந்து ஸ்க்ரீன் டைமே கொடுக்காதீங்க. பெரிய குழந்தைங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி இது பண்ணுங்க. ஃபோன் வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸாக அனாவசியமாக குழந்தைங்கள்ட்ட கொடுக்காதீங்க. அது வந்து ரொம்ப குழந்தைங்களுக்கு கெடுதல். அதில் பொழுதுனைக்கும் நைட்டில் டேயில் பார்த்துக்கிட்டு ஸ்லீப் சைக்கிள் டிஸ்டர்ப் ஆகிக்கிட்டு பிரச்சனைகள் வரும். ஸோ இதனால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சைல்டு சைக்கியாட்ரிஸ்ட் இவங்க வந்து இந்த எலக்ட்ரானிக் ஃபாஸ்டிங் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்தது குழந்தைங்களுக்கு. அதனால் அதை ட்ரை பண்ணுங்கள். அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஆக்டிவிட்டீஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு இது மாதிரி போட்டு கொடுத்துருங்க, டைம் டேபிள் மாதிரி. அது மாதிரி வந்து அந்த மாதிரி பண்றப்போ அந்த 3-4 weeks அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பிரெயின் வந்து தன்னைத்தானே ரெகுலேட் பண்ணிக்கிட்டு நார்மலா சர்க்கேடன் ரித்தம்க்கு வந்துட்டு அந்த ஹார்மோன்ஸ் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் எல்லாம் ரெகுலேட் ஆயிட்டு குழந்தைங்க வந்து ரொம்ப நல்லா இருந்தாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ அவங்களோட ரிசர்ச்ல வந்து அவங்க கண்டுபிடிச்சு அவங்க அந்த புக்ஸ்ல எழுதியிருக்கிறாங்க. ஸோ அந்த என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஸ்கிரீன் டைமை நீங்க பிரேக் பண்றது வந்து பிரெயினை வந்து ரீசார்ஜ் பண்ற மாதிரி. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஐ கான்டாக்ட் இம்ப்ரூவ் ஆகுது. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன், அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது, குழந்தைங்க அவங்களுக்குள்ள பேசிக்கிறது, நம்ம வீட்டுக்குள்ள பேசிக்கிறது, ஒருத்தரோட ஃபீலிங்ஸ் ஷேர் பண்றது, எமோஷன்ஸை வெளிக்கொண்டு வரது. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்க வந்து நிறைய பேர் எமோஷன்ஸே இந்த காலத்துல வெளிப்படுத்துறது இல்லை. இந்த எமோஷன்ஸை வெளிக்கொண்டு வருது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹக்கிங், ஒரு டச்சிங், ஒரு அந்த மாதிரி வந்து அதெல்லாமே இம்ப்ரூவ் ஆகுது குழந்தைங்களுக்கு. ஸோ அதை மாதிரி வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது இப்போ அவங்க வெளியில் போய் விளையாடுறதுனால. ஸோ அந்த ஃபிசிக்கலாகவும் வந்து அவங்க எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க, நல்லா சாப்பிட்றாங்க, அவங்களோட ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி தே ஆர் ஃபீலிங் வெரி ஹெல்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எலக்ட்ரானிக் ஃபாஸ்டிங்னால. அதுக்கப்புறம் கிராஜுவலாக வந்து நீங்கள் வந்து டக்குன்னு இப்போ நீங்கள் வந்து அதை ஒரு 4 வாரம் மட்டும் பார்த்துட்டு விட்டுட்டு கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் அதை என்ன பண்ணணும்னா கிராஜுவலாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் ஸ்கூலுக்காக அப்படிங்கிறப்ப வந்து நீங்கள் வந்து லிமிட் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து நீங்கள் வந்து ரெகுலேட் பண்ணணும். இவ்வளவுதான் இன்னைக்கு நீ வந்து இது பண்ணிட்டேன்னா இதோட முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. இவ்வளவுதான் இன்னைக்கு ஒரு 1 hour, இவ்வளவுதான் அரை மணி நேரம், இவ்வளவுதான், இதுக்கு மேல நீ விளையாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீ இருக்கணும். பட் அதுக்கு என்ன, அதுக்கு முதல் காரணம் நான் சொன்ன மாதிரி நீங்க ரோல் மாடலா இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம பேரண்ட்ஸா வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி வந்து இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு. அதனால வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்மளும் வந்து நிறைய விஷயங்கள் கொஞ்சம் மாத்திக்கிட்டு குழந்தைங்களோட நம்ம நிறைய பேசணும், அவங்களுக்கு இதெல்லாம் எடுத்து புரிய வைக்கணும். இப்போ கொஞ்சம் பெரிய குழந்தையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், புரிஞ்சுக்கும். இப்போ ஒரு 7-8 வயசு 10 குழந்தைங்களா இருந்துச்சு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுதுங்க அப்படிங்கிறப்போ நான் வந்து இது மாதிரி உனக்கு இதெல்லாம் பண்ண போறேன்ப்பா, அப்பதான் உனக்கு நல்லது, நீ வந்து பெரிய அளவுன்னு உனக்கு நிறைய படிக்கணும், உனக்கு இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ நிறைய டிஸ்டர்பன்சஸ் வரும், இதெல்லாம் நம்ம கட் பண்ணோம்னா நல்லது, நீ வந்து பாரு பார்க்க வேணாம்னு சொல்ல. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு மைல்டான அப்ரோச், அதே சமயம் ஒரு ஸ்ட்ரிக்ட்லி என்ஃபோர்ஸ் பண்ணி ஒரு டிசிப்ளினா வந்து நம்ம தான் வந்து அதை கொண்டு வரணும். அதுங்களுக்கு வந்து அந்த ஸ்பேஸை வந்து நம்ம கொடுக்கணும், அவங்களுக்கான ஸ்பேஸையும் கொடுக்கணும், இந்த மாதிரி ஸ்கிரீன் டைமையும் லிமிட் பண்ணணும். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன் டைம் பாலிசி வந்து நம்ம வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு பேட் ஸ்கிரீன் எஃபெக்ட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்கிரீன்னால வந்து நம்மளுக்கு கெடுதல்கள் வர்றதை வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம ஒரு ஃபேமிலியாக உட்காந்து பேசுறது, ஒரு டின்னர் லஞ்ச் டைம் அந்த மாதிரி உட்காந்து அவங்களோட பேசணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப கேட்க மாட்டேனானுங்கன்னா தென் நீங்கள் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டாக தான் வந்து நீங்கள் வந்து அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா வந்து ஒரு குழந்தைங்களுக்கும் இப்போ வந்து இன்னொன்று அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எகெயின் இது வந்து 1 size fits all கிடையாதுங்க. ஒரு குழந்தைங்களும் ஒரு மாதிரி. இப்போ நம்ம பக்கத்து வீட்டு குழந்தை வந்து அவ்வளோ தூரம் அவன் ஸ்க்ரீனில் பார்க்குறான், கம்ப்யூட்டர் பார்க்குறான், கேம்ஸ் விளையாடுறான், எல்லாமே தான் பண்ணுறான், ஆனால் அவன் ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் ரேங்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த பையனை விட்டுடலாமா அப்படின்னா விடக்கூடாது அந்த பையனை. அந்த பையன் இன்னும் கூட எபிலிட்டியாக இருக்கலாம். இப்போ நீங்கள் என்ன, என் குழந்தை வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதனால எல்லாருக்குமே வந்து அவங்க குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சொல்யூஷன். இப்போ அந்த பையன் அதை பண்ணாலும் அவனுக்கு அது எஃபெக்ட் ஆகாமல் இருக்குன்னா அது அந்த குழந்தையோட கெப்பாசிட்டி அந்த மாதிரி. இப்போ உங்கள் குழந்தையோட கெப்பாசிட்டி வந்து மேபி இதனால அஃபெக்ட் ஆகி உங்களுக்கு புவர் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கூலில் இருக்கலாம், இந்த மாதிரி பிஹேவ் பண்ணலாம், கான்டாக்ட் ஐ கான்டாக்ட் இல்லாமல் ஒரு ADHD மாதிரி பிஹேவ் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப வந்து அது
சோ ஒரு ஒரு குழந்தைங்களா தான் இண்டிவிஜுவலைஸ்டா தான் இதை அப்ரோச் பண்ணணும். அவங்கவுங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் மூலயமா தான் இதை அப்ரோச் பண்ண முடியும். சோ ஒரு ஒரு குழந்தைக்கும் இது வந்து நீங்க யூனிக்கா வந்து அவங்கவுங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைங்களை பத்தி தெரிஞ்சு ஒரு டிசைன் பண்ணி ஒரு டைம் டேபிள் வந்து ஃபாலோ பண்ணணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து மென்டலி பிசிக்கலி வந்து அவங்க ஃபிட்டா இருப்பாங்க. ஏன்னா ஒரு ஒரு குழந்தைக்கும் இந்த ஸ்கிரீன் டைம் வந்து ஒரு ஒரு விதமான அஃபெக்ட் பண்ணும். ஸோ அவங்க வந்து என் ஃப்ரெண்டு இந்த குழந்தைக்கு இதை அடாப்ட் பண்றா அப்படின்னு சொல்லி நீங்க அப்படியே அதே மெஷர்ஸையே நீங்க வந்து உங்க குழந்தைங்களுக்கு வந்து அடாப்ட் பண்ண முடியாது. அதே டைம் டேபிளையே நீங்க போட முடியாது. நீங்க உங்க குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்க பையனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அடாப்ட் பண்ணிக்கங்க. ஸோ இதுதான் வந்து இந்த எலக்ட்ரானிக் ஸ்கிரீன் சிண்ட்ரோம். ஸோ உங்கள் குழந்தைகளோட ஆரோக்கியம் உங்கள் கையில். ஸோ உங்களுக்கு இந்த டாபிக்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் நான் எனக்கு வந்து இந்த மாதிரி அப்கமிங் டாபிக்ஸ் இந்த மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறதுல எனக்கு இந்த மாதிரி புதுசாக லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால வர டாபிக்ஸ் வந்து நான் நிறைய படிப்பேன். ஸோ நான் நிறைய இந்த மாதிரி படிக்கிறப்ப அதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சது இந்த மாதிரி இதில் வந்து கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எனக்கு அது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நான் இன்னும் உங்க கூட நிறைய ஷேர் பண்ண முடியும். ஓகே, அகெய்ன் உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியம் உங்கள் கையில். நன்றி, வணக்கம்.